டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதுபடி என்ன பார்க்க போறோம்னா, 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்ல இந்த எக்ஸசைஸ் 3.3 இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இந்த எக்ஸ்பேண்டர் பார்த்தீங்களா, இதுல வந்து 1, 2, 3, 4 இந்த நாலு சமயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுக்கு பேஜ் நம்பர் என்னன்னா, இது தமிழ் இங்கிலீஷ் மீடியம் 91, ஒருவேளை தமிழ் மீடியமா இருந்தா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து 94. ஓகேவா, ரெண்டுக்கும் சேம் மேக்ஸ் தான். நீங்க இந்த வீடியோ பார்த்து ரெண்டுக்குமே நீங்க ரெண்டு பேருமே பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் அல்ஜிப்ரா நேரே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும், அதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். அந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையானதை மட்டும் நான் தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு நோட் எழுதி வச்சுங்க. ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்பவுமே மாறவே மாறாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து மேக்ஸே பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எப்படி அப்படிங்கிறதுலாம் நான் தனி வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து அல்ஜிப்ரா வந்து எந்த சப்ஜெக்ட் பண்ணனாலும், எந்த மேக்ஸ் பண்ணாலும், இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஒரு மேக்ஸை பார்த்த உடனே, ஒரு கணக்கு உங்களுக்கு வருது அப்படின்னா, அதை பார்த்த உடனே இது பார்க்கறதுக்கு எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து சப்ஜெக்ட்ல போகலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பேண்ட் 3m + 5 போட்டிருக்காங்க, 5² இதை பார்த்த உடனே இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு எது மாதிரி தெரிஞ்சு பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, a + b² = a² + 2ab + b². இதே போல இருக்குதான், இந்த இடத்த பார்த்துங்க, இதையும் பார்த்துக்குங்க, இதையும் பார்த்துங்க, அதே போல பாருங்க. இது வந்து இந்த ரெண்டு இந்த ஏன்னு கன்சிடர் பண்ணுங்க, 3m வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, 5ab வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, a + b = 2 இதே போல இருக்கா. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தெரியும்னா, நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும். ஓகே, சப்போஸ் ஒன்று நோட் இருந்தால் நோட் எழுதிங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிருக்கேன், 3m + 5² எழுதி வச்சிருக்கேன். இதை பார்த்த உடனே நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இது கட்டாயம் வந்து நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இது பண்ண உங்களுக்கு பார்க்குறது. ஓகேவா, இப்போதைக்கு நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காட்டி ஃபார்முலா வந்து ஸ்கொயரில் போட்டு அந்த ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிருக்கேன், இதை நோட் பண்ணிட்டீங்க. இந்த பாக்ஸ், இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸிங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா போட்டுட்டீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற கன்னட்லாம் எடுத்து ஃபார்முலா வந்து பிளேஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, இந்த a + b² = a² + 2ab + b² அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, ஏங்கிறது 3m, அதை எழுதியிருக்கேன் தனியாக, ஏங்கிறது 3m. அடுத்து பிங்கிறது என்னது, பிங்கிறது 5. ஓகே, இதை மட்டும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு வந்து பாதி மார்க் கிடச்சிடும். ஓகேவா, ஒருத்தருக்கு வந்து ஒரு கரெக்டாக ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாதி மார்க் கொடுத்துருவாங்க. இது எழுதுனதுக்கப்புறம் சிம்பிளுங்க, இந்த ஃபார்முலாவை அப்படி கீழே எழுதி இந்த ஏன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 3m போடணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஃபார்முலாவில் எங்கெங்கெல்லாம் ஏ வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, இந்த மூணு இடத்துல ஏ வருதா, அந்த மூணு இடத்துல என்ன பண்ணணும், 3m போடணும். அடுத்து பி எத்தனை இடத்துல வருது, 1, 2, 3, அந்த மூணு இடத்துல என்ன பண்ணணும், இந்த 5 போடணுங்க, அவ்வளோதாங்க. முடிஞ்சுங்க, இங்கே பாருங்க, இப்போ அதே ஃபார்முலா அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. கீழே எழுதினோம்னா ஏங்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம், ஏக்குள்ள வேல்யூ ஒன்று 3m, அதை போட்டாச்சு. அடுத்து பிக்குள்ள வேல்யூ ஒன்று 5 போட்டாச்சு. அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் இதை அப்படி போடுங்க, ஸ்கொயர் வந்து அப்படி போடுங்க, ஸ்கொயரை போட்டாச்சு. அடுத்து ஈக்குவல்ட்டு அப்படி போட்டாச்சு. அடுத்து இங்கே a² இருக்கு, a² வந்து ஏக்கு என்ன வரணும், இங்கே பார்த்து அப்படி போட்டுருங்க, 3m போட்டுருங்க, அதே ஸ்கொயர் அப்படி போட்டுருங்க, ப்ளஸ் 2ab அப்படியே போட்டுருங்க. இங்கே திரும்ப ஏ வந்திருக்கு, ஏக்கு என்ன வரணும், 3m போட்டாச்சு. அடுத்து பிக்கு என்ன வரணும், 5 போட்டாச்சு. இது எதுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கோம்னா, இந்த வேல்யூ இப்படி தான் போடணும். ஏன்னா ஏங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது, இங்கே வந்து ஒரு லெட்டர் இருக்கனால ப்ராக்கெட் போடல, இங்கே ரெண்டு லெட்டருக்கு அப்படிங்கலாம் ப்ராக்கெட் போடணும். ஓகேவா, நீங்கள் ப்ராக்கெட் போடலாம் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அப்புறம் வந்து பிக்கு வந்து 5 அதையும் போட்டாச்சு. அடுத்து கடைசியில் போட்டிருக்காங்க பி ஸ்கொயர்னா நமக்கு என்ன, 5 இங்கே போட்டாச்சு. ஓகே, இது எழுதியாச்சு. அடுத்து இதில் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணி கொஸ்டின் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணியாச்சு, இதை கொஸ்டின் ரீட்டைன் பண்ணியாச்சு. அடுத்து ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்போ 3m² அப்படின்னா என்ன பண்ணணும், 3 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 3 = 9, m² m-ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 9m² + இந்த இடத்துல என்ன வரும், 2 கொண்டு இந்த இடத்துல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 3 எவ்வளவு, 2 × 3 = 6, m-ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படி வச்சுருங்க. அப்போ 6 வச்சுங்க, 6 × 5 எவ்வளவு, 30. ஸோ அதான் 30m போட்டாச்சு. அடுத்து 5² = எவ்வளவு, 5 × 5 எவ்வளவு, 25. ஸோ போட்டாச்சு, இதை எக்ஸ்பிளேஷன். இதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வந்து இதை ப்ளஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே வேறு வேறு வேல்யூ இருக்குது, இது m² இருக்குது, m இருக்குது, அதனால் இதோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதான் ஆன்சர், இதான் ஆன்சர்னு போட்டுருங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சாச்சு, இதில் டவுட்டு தான் நீ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் கொஸ்டின் என்னது, 5p - 1²
ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடணும். ஓகேவா? உடனே நம்ம ஃபார்முலா டேபிள், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்முலா டேபிள் போங்க. ஃபார்முலா டேபிள் என்ன இருக்கு பாருங்கள், அதே போல் என்ன இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கொஸ்டின் என்னது, 5p மைனஸ் 1 இன்ட்டு ஸ்கொயர்டு. அப்போங்க பாருங்கள், இந்த ரெண்டாவது ஃபார்முலா கரெக்டாக வருதா? ஏ மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து உடனே வந்து கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரெண்டாவது வந்து அந்த ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரெடியாச்சு. அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணுன்னு அது பெருசாக போட்டுங்க. ஓகேவா? ஃபார்முலா போட்டாச்சு. இந்த ஃபார்முலா போட்ட உடனே என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த ஏ வர இடத்துல இங்கே என்ன வருதுன்னு பாருங்க, இங்கே வந்து 5b. ஸோ அதை அங்கே போட்டுங்க, ஏ ஈக்குவல் டு 5b, இதுதான் தெரியணும். அடுத்து பி வர இடத்துல என்ன வருது, 1 இருக்குது. அப்போ நீங்கள் 1 போட்டுருங்க. ஓகேவா? இது மட்டும் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பண்ணாலும் பண்ணாலும் சரி பாதி மாதிரி கட்டாயம் வந்துடும். ஏன்னா இந்த ஃபார்முலா எழுதி இந்த விஷயம் எழுதிட்டுனா கட்டாயம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா வந்து உங்கள் டீச்சருக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணுறது தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை அப்படி போடணும். போடும்போது எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ ஏக்கு பதில் என்ன பண்ணணும், 5b போடணும். எங்கெங்கெல்லாம் பி வருதோ பிக்கு பதில் என்ன பண்ணணும், 1 போடணும். இப்போ இந்த ஃபார்முலா எத்தனை இடத்துல ஏ வருது பாருங்க, இந்த இடத்துல 1, 2, 3 இடத்துல வருது. ஸோ பியும் அதே போல் 1, 2, 3 இடத்துல வருது. இந்த 3 இடத்துக்கு என்ன பண்ணணும், ஏக்கு பதில் ஃபுல்லாக 5b போடணும், பிக்கு பதில் ஃபுல்லாக 1 போடணும். போட்டுக்க பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை அப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு ஏ ஸ்கொயர்ட் இருக்கு. அப்போ ஏக்கு பதில் என்ன பண்ணணும், 5b ஸ்கொயர்ட். ஓகேவா? இந்த ப்ராக்கெட் எதுக்கு போடுறோம்னா, ஏங்கிறது இங்கே வந்து சிங்கிள் வேல்யூ இருக்கு, நமக்கு இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கு அப்படிங்கனால ரெண்டுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிற இந்த ப்ராக்கெட் போடுவோம். ஓகேவா? இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும், நீங்கள் வெறும் இந்த ஸ்கொயர் போடாமல் போட்டிங்கன்னா தப்பு, அப்போ பி ஸ்கொயர்னு ஆயிரும், வெறும் பிக்கு மட்டும் ஸ்கொயர்னு ஆயிரும். அதனால் இந்த ப்ராக்கெட் கட்டாயமாக போடணும். ஓகேவா? அடுத்து மைனஸ், இந்த ப்ரா இங்கே இருக்குது அப்படி போடுறோம் மைனஸ். அடுத்து டூ, அந்த டூ அப்படி போட்டுருந்தேன். அடுத்து ஏ இருக்கு, ஏக்கு என்னது வேல்யூ 5b. அடுத்து பிக்கு என்னது 1, 1 போட்டாச்சு. அடுத்து என்னதுக்கு பிளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் போட்டாச்சு. பி என்னது 1, 1 ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து இதில் என்ன இது தெரிஞ்சது அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அது அப்படி இந்த கொஸ்டின் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்னது 25 போட்டேன். பிஏ வந்து பி ஸ்கொயர்ட் இப்போ தனியாக போட்டாச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியாச்சு, ஏன்னா ஸ்கொயரோட வேல்யூ மாற்றிட்டோம். 5 × 5 = 25. ஸோ 25 இங்கே போட்டாச்சு, பி ஸ்கொயர்ட் தனியாக போட்டாச்சு. அப்புறம் இதை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 5 = 10. ஸோ 10p. அப்புறம் வந்து இந்த 1 வந்து மல்டிபிள் பண்ணால் சேம் வேல்யூ தான், அதனால் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், 1 × 1 எழுது, அதே 1 தான். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த இதை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு தனி வேல்யூ, இது ஒரு தனி வேல்யூ, இது தனி வேல்யூ, இதை கூட்டவோ கழிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் அப்படி இதை டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நம்ம வந்து தேட்சம் பார்க்கலாம். தேட்சம் என்னது, 2n - 1 × 2n + 3. ஓகே, இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரணும். உடனே நம்மளோட ஃபார்முலா டேபிள் போங்க, இதை பா இதே போல் எந்த இடத்துல ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள். இதில் அப்படியே பார்த்துட்டே வாங்க, இது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த இடம் மேட்ச் ஆகுது பாருங்கள், இந்த இடம் அப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இருக்கா? இதே போல் இங்கே கொஸ்டின் இருக்கு பாருங்கள், எக்ஸுங்க இடத்துல 2n இருக்கு, இங்கேயும் 2n, இங்கேயும் 2n, மைனஸ் 1, இங்கே -3. இது ஏ, இந்த -1 ஏன்னு வச்சுங்க, 3 பின்னு வச்சுங்க. ஸோ இந்த இந்த கணக்கையும் இந்த ஃபார்முலாவையும் பக்கத்தில் பதில் வச்சுக்கிட்டா அதே போல் இருக்கு பாருங்க, இங்க ரெண்டு எக்ஸும் சேமா இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா பக்கத்தில் எழுதியாச்சு, உங்களுக்கு தேவைன்னு ஃபார்முலா பெருசா போட்டேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, ஆனா நமக்கு வந்து மைனஸ் இருக்கு. டோன்ட் வரி, ஏன்னா நம்ம வந்து ஏங்கிற இடத்துல -1 வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டும் சேர்த்து ஏவா கன்சிடர் பண்ணிடுங்க, அதான் எழுதியிருக்கேன். இங்க எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 2n. இந்த ஃபார்முலா அப்படி பாருங்க, இந்த எக்ஸுக்கு பதில் என்ன வரணும், 2n. 2n போட்டாச்சு. அடுத்து ஏக்கு என்ன வரும், -1. நல்லா புரிஞ்சுங்க, -1. இங்கே வந்து வெறும் 1 போடக்கூடாது, ஏன்னுக்கீங்களா? இங்கே வந்து ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கு, ஆனால் நமக்கு வந்திருக்க மேக்ஸில் ப்ளஸ் வரல, மைனஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகே, -1 ஏயா நம்ம வந்து வச்சுக்கணும். அடுத்து பி வந்து என்னது, பி வந்து 3. ஓகேவா? இப்படி போட்டால் என்ன பண்ணணும், அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலாவை அப்படி கீழே போட்டு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ன்னு வருதோ அங்கெல்லாம் 2n போட்டுருங்க, எங்கெல்லாம் ஏன்னு வருதோ அங்கெல்லாம் -1 போட்டுருங்க, எங்கெல்லாம் பின்னு வருதோ அங்கெல்லாம் 3 போட்டுருங்க. சிம்பிளுங்க பாருங்க, அதே தான் அப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா அப்படி ஃபர்ஸ்ட் இதுதான் கொஸ்டின், அப்படி கொஸ்டின் அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபார்முலா அப்படி அப்படி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேலே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, எக்ஸ்னா வேல்யூ வந்து 2n. ஸோ 2n ஸ்கொயர்ட், அதுக்கப்புறம் என்னது பிளஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஏ. ஏக்கு நமக்கு என்ன பண்ணணும், -1. நல்லா புரிஞ்சுங்க, -1. அடுத்து பி என்னது, பி 3. ஓகே, +3 போட்டாச்சு.
இன்ட்டு என், சாரி நான் தப்பாக போட்டேன், இந்த எக்ஸ் போடணும், ஒரே நிமிஷம் நான் அது இப்போ நான் சரி பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து அப்படியே திரும்ப இன்னொருட்டே பர்சன் சொல்லணும் பாருங்க, எக்ஸ் இங்கே வர இடத்துல என்ன போடணும், டூ என் போடணும், போட்டாச்சு. அடுத்து ஃபார்முலா அப்படின்னு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ ஏ சாரி ஏபி ப்ராக்கெட் போட்டு ஏங்கிற ஒரு இடத்துல இருந்தது மைனஸ் ஒன், பிங்கிற ஒரு இடத்துல த்ரீ, அடுத்து இருந்தது ப்ராக்கெட் போட்டு எக்ஸ், எக்ஸ்னா என்னது டூ என், ஸோ டூ என் போட்டாச்சு. அடுத்து பிளஸ் ஏபி, ஏபிக்கு என்னது ஏன்னு அர்த்தம் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ. ஓகே இந்த ஃபார்முலா போட்டாச்சு, இந்த ஃபார்முலா போட்டாலே இந்த மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரி தான். அடுத்து இதில் எது எது நமக்கு நல்லா தெரியுமோ அதை முடிச்சுவாங்க. அடுத்தது அப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன், எதுவுமே மாற்றலை. இது கொஸ்டின் ஈக்குவல் டு இங்கே டூ ஸ்கொயர்னா என்ன வரும், டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர், ஸோ ஃபோர் என் ஸ்கொயர்ட், என்னோட வேல்யூ தெரியாதனால அப்படி என் ஸ்கொயர் வச்சுங்க. ஃபோர் என் ஸ்கொயர்ட் பிளஸ் இந்த இடத்துல என்னது மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக மேக்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு வேற வேற டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருந்து என்ன பண்ணணும், பெரிய சிம்பிள் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் வச்சுக்கணும். ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ. ஓகேவா, இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டு பிளஸோட வேல்யூ போடணும் டூ. அப்புறம் இங்க என்னது டூ என் அப்படி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்புறம் இங்க வந்து ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ எவ்வளவு, ஒரு நம்பரால மைனஸ் நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும். ஸோ என்ன வரும் மைனஸ் த்ரீ, அதுதான் இங்கே மைனஸ் த்ரீ போட்டுருங்க. ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸ் சின்ன காசே படிச்சிருப்பீங்க, அதனால வந்து மைனஸ் எப்படி வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே எப்படி மைனஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. இது வந்து இந்த மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ தான். ஸோ மைனஸ் த்ரீங்கும்போது இந்த ப்ளஸ் த்ரீ போயிட்டு மைனஸ் த்ரீ போட்டுச்சு. ஓகேவா, அடுத்து அதே இதை அப்படி ரீட்டைன் பண்ணுறேன். ரீட்டைன் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுறேன், அப்படி ஃபோர் இதில் ஒன்றே கொண்ட போட்டாச்சு. இப்போ டூ இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணலாம், அப்போ ஃபோர் என், ஃபோர் என் அப்புறம் மைனஸ் த்ரீ, அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. So this is the answer. Okay? இப்போ அடுத்த question பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவது சம் பார்க்கலாம். நாலாவது சம் என்னன்னா 4p squared minus 25q squared. So இது வந்தவன நினைச்சினோ நம்ம வந்து இதே போல ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். உடனே நம்ம ஃபார்முலா டேபிள் போங்க. ஃபார்முலா டேபிள்ல என்ன இருக்குது, இதே போல இருக்கான்னு பாருங்க. என்னது 4p squared minus 25q squared. இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்த மூணாவது ஃபார்முலா கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ நான் இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக சேவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து நினைச்சோம் அவங்க பண்ணி கட்டணும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் எழுதியாச்சு, கொஸ்டின் எழுதியாச்சு, இப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா கரெக்டான ஃபார்முலா போட்டாச்சு. ஓகே, ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர்ன்னு இருக்குது, ஆனால் நமக்கு வந்துருக்கிறது ஃபோர் பின் இருக்குது, ரெண்டு நம்பர் இருக்குது, பீக்கு மட்டும்தான் அந்த ஸ்கொயர்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இப்படி போட்டோம்னா பீக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு. ஒருவேளை இப்படி ப்ராக்கெட் ரெண்டு பக்கம் போட்டாச்சிங்கன்னா, ஃபோருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பீக் அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ கரெக்டாக இந்த நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி போடல, இந்த நம்பருக்கு ப்ராக்கெட் ஸ்கொயர்டு இல்லை, அதே போல் இந்த நம்பருக்கும் ஸ்கொயர்டு இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஸ்கொயர்டாக மாற்றணும். எப்படின்னா இந்த மாதிரி மாற்றணும். இப்போ இந்த இது எப்படி இந்த நம்பர் மாற்றணும்னா, இந்த ஃபோர் இருக்கு பார்த்தீங்களா, ஃபோரை வந்து டூ இன்ட்டு ஃபோர் டூ எவ்வளோ ஃபோர் தானே, அப்போ வந்து ஃபோருக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம் டூ போட்டுட்டோம். ஃபோர் இந்த கணக்கு ஃபோர் தான், நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே ரெடியூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாக்கு ரெடி தேவையான மாதிரி நம்ம இன்புட்டை மாற்றணும். ஸோ டூ பி ஸ்கொயர்னு போட்டால் இதோட மீனிங் என்னது ஃபோர் பி தான். ஓகேவா, ஃபோர் பி ஸ்கொயர் தான். அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் கியூ ஸ்கொயர் இருக்குதுங்களா, அதை வந்து ஃபைவ் கியூ ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த டுவெண்ட்டி ஃபைவை நமக்கு இந்த ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபைவாக மாற்றிக்கிடுதோம். ஓகேவா, இது புரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த மேக் இந்த சப்ஜெக்ட் கணக்கை நம்ம எப்படி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஓகே, இப்படி மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அப்படி இந்த ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஃபார்முலாக்கு மேட்ச் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏ எது பி இதுன்னு எழுதுகிறோம். இதில் ஏ எது, ஏ ஈக்குவல் டு டூ பி, பி ஈக்குவல் டு ஃபைவ் கியூ, அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சிட்டுனா அப்புறம் என்னச்சுன்னா சிம்பிளுங்க, இங்கே என்ன இருக்கோ அதை வந்து அப்படி ஃபார்முலா, இந்த இடத்துல ஏ ஏக்கு பதில் இந்த டூ பி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே டூ பி போட்டணும், பிக்கு பதில் ஃபைவ் கியூ போட்டுருங்க, போட்டு கட்டுறேன் பாருங்க. அது அப்படி அந்த ஃபார்முலா அப்படி போட்ட வேண்டியதான். இப்போ நான் போட்டுக்க பாருங்க, ஃபார்முலா ஃபஸ்ட்டு அப்படி கொஸ்டின் எழுதிட்டேன், இது கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் எழுதி அடுத்து வந்து என்ன போட்டிருக்கோம், ஃபார்முலா என்ன இருக்குது, ஏ பிளஸ் பி, இங்கே ஏங்கிறது என்னது டூ பி, பிங்கிறது ஃபைவ் கியூ. ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம், ஏ மைனஸ் பி, இங்கே ஏ மைனஸ் பி ஏக்குனது அதே தான் டூ பி, பிக்கு வந்து ஃபைவ் கியூ, அது போட்டுமா. அப்போ இதுக்கு மேலே இந்த மேக்ஸை எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, இதெல்லாம் வேறு வேறு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் பண்ணவும் முடியாது, மைனஸ் பண்ணவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிச்சு.
நமக்கு என்ன தெரியணும்னா எதுக்கு எந்த ஃபார்முலா போடணும் அதை மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா அல்ஜிப்ரா லட்டு மாதிரி எல்லாம் ஃபுல்லா வாங்கிடலாம் மார்க். ஓகேவா? இப்போ இன்னொரு அடுத்த சமுக்கு போகலாம். இந்த வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியானாலும் அடுத்த வீடியோவை நான் தனி வீடியோவாக போடுறேன். ஓகேவா? பாய்.